Hi, welcome to another episode of Ende Mamiyar Veedu Kerala. வேதம் புதியது படத்தில் அந்த சின்ன பையன் வந்து சத்யராஜை கே பார்த்துருங்க. சத்யராஜை பார்த்தாலும் பாலுத்தேவர் பரம்பரை பாலுத்தேவர் பரம்பரைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எப்போ பாரு, எங்கள் ஊர் கேரளா எங்கள் ஊர் கேரளா எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குமா வராதான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கியா லைஃப்பில்? ஆ, நான் பார்த்துருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் எப்படி வரல இப்படி வரல இவளே வந்ததே கிடையாது. இவளுக்கு வந்து ஏதாச்சும் இந்த இடத்த பார்த்தா, ஆ இது நான் பார்த்த மரம் இருக்கேன், இது இங்கெல்லாம் நான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே என்னன்னா எல்லாத்துலேயுமே ஒரு மரம் இருக்கும், ஒரு செடி இருக்கும், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும்ல, சும்மா அடிச்சு விடுறது. நமக்கு சில இடம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். நான் அப்போ கேட்டேன், இப்போ ஜஸ்ட் இப்படி வரும்போது இந்த இடத்துல நம்ம வந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன, உனக்கு எல்லா இடம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி மேபி போன ஜென்மத்தில் நான் வந்துருக்கேன். நம்மளுக்கு வந்து சுத்தமாக மேப் நாலேஜே கிடையாது. வீட்டுக்கு வந்து பக்கத்தூரில் கொஞ்சம் தள்ளி எடுத்துன்னு போய் விட்டாலே திருப்பி வீட்டுக்கு வர தெரியாது. அப்படி ஒரு பயங்கர ஜாலி இல்லை. எனக்கு வர தெரியாது, ஆனால் வராமல் இருக்க மாட்டேன். என்னை எங்கே கொண்டு போய் விட்டாலும் நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். யாராச்சும் கேட்டு தான் வர முடியும். சொந்தமாக மேப் தெரியாது, சொந்தமாக தெரியாது. ஸோ அதனால் கேரளாவில் இந்த அம்மா வந்து எப்போ பாரு, எந்தே ஊர் கேரளா எந்தே ஊர் கேரளா அப்படின்றவங்கள தப்பாக சொல்ல வழுக்குது. ஒரு இடம் கூட தெரியாது, அதான் சொல்லுவாங்களே. பேர் என்னப்பா? சுப்பிரமணிய பாரதி. சானா வராது, ராணா வராது. ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி அது கப்பியா புரியல அந்த ஜாக். ஏதோ என்ன ஏதோ சொல்லியிருக்குன்னு புரியுது. நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லலை. இப்போ நான் என் ஊரை விட்டு சென்னையில் வந்தப்போ தான் எனக்கு ஊரோட அருமை தெரியுது. மாமியார் வீடு தமிழ்நாடு. சொல்ல, என் மாமியார் வீடு தமிழ்நாடு. அங்கே வரும்போது தான் எனக்கு ஏன் வீடு கேரளா மிஸ் பண்ணுது. முன்னாடி அவ்வளோ நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது. திருப்பி இப்படி கூட இப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்தாலும் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும்ல? இல்லை, ஏன்னா நீங்கள் சும்மா வந்து போகிறதில்ல, அங்கே இங்கேயே செட்டில் ஆனால் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இங்கேயே செட்டில் ஆனால் மேபி அங்கே நம்ம ஊரோட அருமை எனக்கு அப்போ தெரியலாம். ஆனால் இப்போ வந்து வந்து போகிறதுனால சாப்பாடெல்லாம் தெரியும். எது எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் அம்மா நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ என் அம்மா என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்குது. அம்மாவோட அருமை இப்போ தான் புரிஞ்சிடும். அம்மா சமையலோட அருமை இப்போ தான் புரியும். கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஷூட்டிங்கில் வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடும் போதே இவ்வளோ திம்புற. அப்பயும் உங்கள் அம்மா சாப்பாடு கிண்டல் பண்ணிருக்கீங்க. எனக்கு நான் அவ்வளோ மட்டமாக சொல்ல மாட்டேன். ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது, சிலது நல்லா இருக்கு சிலப்போ. நான் ஏன் நீ வந்து இப்போ உங்க அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லுவா? ஏன் அதோட சீக்ரெட் தெரியுமா உனக்கு? இந்த ஏன்னா இப்பெல்லாம் நீ தான் சமைக்கிற. 2001 இது வரைக்கும் சொல்றதுல வேர்ஸ்ட் ஜாக் இது. 2021 ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூர். என்ன தவிர இந்த கேபினில் இன்றைக்கி யாருமே வரல. ஸோ இந்த என்டையர் கேபின் வந்து எனக்கு தான் சொந்தம்.